stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து. இந்த இரவு நேரம் உங்களில் யாருக்கு ஒரு ஆலோசனை தேவை, ஒரு மிகப்பெரிய சோகத்திலே துக்கத்திலே நீங்கள் இருந்தால், ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கடந்து சென்று கொண்டிருந்தால், அல்லது உங்களுக்கு ஒரு ஜபம் தேவைப்பட்டாலும் கூட, இந்த நேரம் நீங்கள் கீழே உள்ள இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். அல்லது உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் உங்களுக்காக ஜுபிக்கும்படியாய் நீங்கள் வாட்ஸ்அப்பிலே பதிவிடலாம். அதே சமயத்திலே விசுவாசிங்கள், தேவன் இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்காய் ஒரு ஆலோசனை கொடுப்பார். மேலும் நாம் செய்ய போகிற ஜபத்தின் மூலமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தம் வல்லமையை வெளிப்படுத்துவார், உங்கள் சூழ்நிலை மாறும்படி. காரணம் நண்பர்களே, சற்று முன்பு புதன்கிழமை இரவு ஒரு ஆசீர்வாதமான கூட்டம் நடந்து முடிந்தது. மேலும் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்ததை போல வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 4வது குதிரை வீரனை குறித்து இன்றைக்கு சொல்லப்பட்டது. அதாவது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு குதிரை வீரனை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். புதன்கிழமைகளிலே இவ்வுலகத்தினுடைய கடைசி காலங்களில் நடைபெற போகிற காரியங்களுடைய முன்னறிவிப்பை வெளிப்படுத்தின விசேஷம் நமக்காய் காண்பிக்கிறது. இன்றைக்கு வந்த மக்கள் அந்த செய்தியினாலே கற்று தெளிவடைந்தார்கள். அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுத்தப்பட்டார்கள். கண்டிப்பாய் உங்கள் உட்புறம் பலமா இருக்கும்போது, நீ உட்புறத்துல தேவனோட ஐக்கியத்துல இருக்கும்போது, வெளியில நீங்க என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களோ கண்டிப்பாய் உங்களால் அதை ஜெயிக்க முடியும். ஒருவேளை நீங்க உங்களுடைய குடும்பத்துல பலவிதமான உபத்திரவங்களை கடந்து செல்கிற ஒருத்தரா இருக்கலாம், உங்க திருமண வாழ்க்கை கசப்பான ஒன்றா இருக்கலாம், உங்களுடைய குடும்பம் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையில போராட்டத்துக்குரிய ஒரு வாழ்க்கை முறையை கடந்து செல்லுகிற ஒருத்தரா நீங்க இருப்பீர்களானால், அல்லது உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை கடந்து சென்று கொண்டிருந்தால், அவர்களுக்கு என்னுடைய ஆலோசனை, நம்பி கிழக்காதீர்கள், விடாமுயற்சியாருங்கள். குடும்பத்தின் மீது தளர்ந்து போக வேண்டாம். குடும்பத்தை நாம் விசாரிக்க வேண்டும். அதுதான் அப்போ சொன்னாகிய பவுல் பரிசுத்தாவினாலே சொல்கிறார், ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த ஜனங்களை, தன் வீட்டாரை விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனா இருப்பான். எனவேதான் நம்ம குடும்பத்தார் மீது நம்ம சோர்வடையக்கூடாது. ஏனென்றால் நம்ம சோர்வடைகிறதுனால என்ன பிரயோஜனம் யோசிங்க. கண்டிப்பா சில நேரம் நம்ம சலிப்படைகிறோம், சில நேரம் நம்ம ஆத்திரப்படுறோம், சில நேரம் கோவப்படுறோம், சில நேரம் வந்து என்னால இனி முடியலன்னு சொல்றோம். மனுஷனுடைய இயல்பு, சூழ்நிலையினுடைய தாக்கம், சில நேரம் அப்படிப்பட்ட வார்த்தைகளோ அப்படிப்பட்ட மனநிலையோ நமக்கு ஏற்படலாம். ஆனாலும் பிற்பாடு நாம நம்முடைய சக்தியை திரட்டி நம்முடைய பலத்தை புதுப்பித்துக் கொண்டு மீண்டும் குடும்பத்துக்காக முன்னோக்கி செல்ல வேண்டும். ஏனென்றால் வசனம் உறுதிப்படுத்துகிறது, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இதோ தன் குடும்பத்துக்காக போராடிய இந்த நபர் நம்பிக்கையோட போராடினார், தன் குடும்பத்தாரை மீட்டெடுக்கும்படி போராடினார். அவர் நம்பிக்கை வீண் போனதா இல்லை? எனவேதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி அவங்க சாட்சி கொடுக்குறாங்க. அவங்களுடைய சாட்சிகளை நம்ம கேட்க போறோம். அவங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, அவங்க குடும்பத்தாருக்கு நடந்த இந்த அற்புதமான காரியத்தை நாம கண் கூட பார்க்க போகிறோம். எந்த நிலைமையில அவங்க வந்திருந்தாங்க தேவனுடைய உதவியை தேடி? ஆலயத்துல என்ன கற்றுக்கொண்டாங்க, என்ன ஆலோசனை பெற்றுக்கொண்டு என்னை கடைபிடிக்க தொடங்கினாங்க? இன்னைக்கு எவ்வளவு அற்புதமா இந்த குடும்பம் தேவன் சக்தியால் தொடப்பட்டுகிறது, வல்லமையான விதத்துல. நன்றாய் இந்த சாட்சி கவனிங்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள், உங்க நம்பிக்கை வீண் போகாது, கண்டிப்பாய் முடிவு நிச்சயம் உண்டு. நண்பர்களே, வாழ்க்கையிலிருந்து பொருளாதார பிரச்சனை காரணமாக எங்க வீட்டுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வாக்குவாதங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. எங்களுக்குள்ளாக இருந்த விரத்தினால நாங்க அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த நேரம் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாம போயிடுச்சு. என்னுடைய கணவருக்கு அநேக நண்பர்கள் இருந்தாங்க. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை இருந்தது, என்னுடைய கணவர் தான் எங்களுடைய வீட்டுல ஒரே ஆண், அவர் மட்டும்தான் போராடுறார் எங்களுடைய எல்லாவற்றையும் சரிப்படுத்துவதற்கு, எங்களுக்காக கொடுப்பதற்கு. எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ, அவங்களுடைய தேவைகள் வரும்பொழுதோ அது சரிப்படுத்துவதற்கு நாங்க இருவருமே அதிகமா போராடுற நபரா இருந்தோம். என் பண வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது. எனக்கு சரியான வேலை இல்ல. சில நேரம் வந்து ஒரு நாளைக்கு வேலை, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேலை, ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் வேலை. வர பணம் பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாட்டுக்கு தான் பத்தும். எதுவும் வாங்கணும்னா முடியாது.
சிலரை மனைவி ஏதாவது கேட்பாங்க, என்னால் வாங்கி தர முடியாது, நான் காத்துட்டு இருக்கணும், யாராவது வந்து ஏதாவது செய்யறதுக்கோ இல்லை திரும்ப ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்காக. இப்படிதான் எங்க வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்தது. சில நேரம் எங்களுடைய குழந்தைகள் ஏதாவது பொருட்கள் கேட்கும் பொழுதோ, அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை அவங்க கேட்கும் பொழுதோ, நாங்கள் அதிகமாக கடினப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்கள் தான் கொடுக்கணும். எனக்கு அது மிகவும் வலிக்கக்கூடியதாக இருந்தது எனக்குள்ளாக. ஏன்னா எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவையானதை கேட்குறாங்க, அதை கொடுக்க கூட நாங்கள் அதிகமாக போராடிட்டு இருக்கோம். என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு உள்ளாக எனக்கு மன அழுத்தமானது இருந்தது. என்னுடைய கணவரை நான் அதிகமாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி சில காலத்தில் இது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. காரணம், என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறார், இவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்குறார், இப்படிப்பட்ட யோசனைகள் எனக்குள்ளாக இல்லாமல் ஒரு விரக்தியும் ஒரு மன அழுத்தமும் எனக்குள்ளாக உண்டாக ஆரம்பிச்சது. எனக்குள்ளாக சில யோசனைகள் இருந்தது, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும், எப்போவாது இந்த வீட்டை விட்டு நடந்து எங்கேயாவது தூரமா போயிடணும் அப்படின்னு எனக்குள்ளாக யோசனை இருந்துட்டே இருந்தது. எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பணம் இல்லை, வருமானம் கிடையாது. மனைவி வந்து வீட்டை விட்டு போகிற நிலைமை இல்லை, என் கூட சண்டை போடுற நிலைமை எல்லாமே எதுக்காகனா, அவங்க ஏதாவது வேணும்னா வாங்க முடியாது, வீட்டுல எதுவுமே இருக்காது சாப்பிடுறதுக்கு. ஏன்னா பண வாழ்க்கை சரியில்லாம இருந்தது. என் கணவருடைய சகோதரி அவங்க ஆலயத்தை குறித்து என்னிடத்துல சொன்னாங்க. என் ஆலயத்துக்கு வரும்படி அவங்க அடைத்தாங்க. என்னுடைய கணவரோடு என்னால் ஆலயத்துக்கு போக முடியல. ஏன்னா நாங்கள் வித்தியாசமான ஒரு பின்னலையை சார்ந்த நபராக இருந்தோம். என்னுடைய கணவர் எப்பவுமே சொல்லுவார், நம்ம இதில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனவே என்னால் எந்த இடத்துக்கும் போக முடியல. என் கணவருடைய சகோதரி ஆலயத்துடைய காரியங்களை குறித்து எனக்கு சொன்னாங்க. ஆலயத்தில் என்னால் உதவி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத அவங்க எனக்கு உறுதியாக சொன்னாங்க. ஒரு நாள் நானும் என்னுடைய கணவருடைய சகோதரியுமே அவருக்கு தெரிந்தது போலவே அவர் இடத்துல சொல்லிட்டு நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஒரு நாள் புதன்கிழமை கூட்டத்துக்கு நான் ஆலயத்துக்கு போனேன். நான் ஆலயத்துக்குள்ள தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். நான் அந்த இடத்துல கொஞ்சம் சௌகரியமாக உணர்ந்தேன். நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஏன்னா என் வாழ்க்கையில் முழுமையான ஒரு மாற்றம் தேவை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கான மாற்றம் தேவையா இருந்தது. என்னுடைய திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலுமே எனக்கு உதவிகள் தேவைப்பட்டது. எனவே ஒரு நாள் நான் தீர்மானித்தேன், இந்த ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து போக போறேன். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் தொடர்ந்து ஆலயத்துல இருக்க போறேன். பிற்பாடு என்னுடைய கணவரும் ஒத்துக்கிட்டார் அவர் ஆலயத்துக்கு வரும்படி. ஆனா அவர் ஆலயத்துக்கு வரும்பொழுது என்ன வெட்கப்படுத்தும்படி, சரியாக துணி உடட்ட மாட்டார், அவருடைய தலைமுடி எல்லாம் வந்து அவர் கலைச்சிட்டு வருவார். அவர் நினைச்சாரு நான் வந்து வெட்கப்படுவேன், அதனால ஆலயத்துக்கு போறதை நான் நிறுத்திடுவேன். அவள் அன்று ஆலயத்துக்கு செல்ல தீர்மானித்திருந்த முழு நேரம் நான் அவளோட சண்டை போட்டு கொண்டிருந்தேன். நான் அழுக்கு துணி எடுத்து வாரம் முழுவதும் வேலை செய்ய வைத்திருந்த அழுக்கு துணி எடுத்து நான் போட்டுக்கொண்டேன். நான் நினைத்தேன், இந்த துணியை நான் போடும்போது அவள் ஆலயத்துக்கு செல்ல மாட்டார் என்று. ஆனால் அவள் வாகனத்தை பிடித்து ஆலயத்துக்கு சென்றால் நானும் அவளோடு கூட சென்றேன். ஆனால் ஆலயத்தில் கூட்டம் முழுவதும் போதக பிரசங்கிக்கும் பொழுது நான் அவளோடு சண்டையிட்டுக் கொண்டே இருந்தேன். வழிபாடு முழுவதிலும் வீட்டுக்கு வந்த பிற்பாடும் கூட அவளோடு கூட நான் அந்த வாரம் முழுவதும் சண்டையிட்டேன். காரணம், அவள் ஆலயத்துக்கு செல்வதனால் வீட்டில் நான் பாட்டல்களை உடைப்பேன், இப்படி நான் சண்டை போடுவேன் அவள் ஆலயத்துக்கு செல்வதனால். ஒருபாடு போதகர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார், அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் நீங்க எப்படி விசுவாசத்தை அதிகமா பயன்படுத்தணும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. ஆலயத்துடைய விஷயங்கள்லாம் அதிகமா நாங்க கத்துக்க ஆரம்பிச்சோம். பிற்பாடு நாங்க அதுக்கு அதிகமா கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோம். நாங்க எந்த நாள் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அந்த நாள் துவங்கி நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிற பிரச்சனைகளை நாங்க வித்தியாசமா சந்திக்க ஆரம்பிச்சோம். நாங்க ஆலயத்துல பார்க்க ஆரம்பிச்சோம், மக்கள் அவங்களுடைய சாட்சியை பதிவிட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி மாற துவங்கியதுன்னு அவங்க தொடர்ந்து சாட்சிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க தொடங்கினோம், பிற்பாடு கொடியை நிறுத்தினோம், புகைப்பிடிப்பதை நிறுத்தினோம், தொடர்சங்கிலி ஜபங்களிலே தொடர்ந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தோம். தொடர்ந்து அதன் மூலமாக ஆலயத்துக்கு சென்று தொடர்சங்கிலி ஜபத்து மூலம் கற்றுக்கொண்டோம். திருமண வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுவதை பார்த்தோம். இனிமேல் எங்களுக்குள்ளே சண்டைகள் இல்லை, நாங்கள் அப்படியே ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டோம். நாங்கள் சண்டை போடுவதில்லை, வாக்குவாதத்தில் ஈடுபடுவதில்லை. பிரச்சனை வந்தால் எப்படி ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி சரிபடுத்திக் கொள்வது சுமூகமா, எங்களுக்கு இப்போது சமாதானம் உண்டு. இப்போ என்னுடைய குடும்பத்தார் மாற்றப்பட்டிருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கோம், எங்களுடைய திருமண வாழ்க்கை இப்போ ஆசீர்வாதமா இருக்கு, இப்போ நாங்கள் இருவருமே ஒற்றுமையா இருக்கோம், எங்களுடைய குழந்தைகள் இந்த நேரம் சந்தோஷமா இருக்காங்க, இப்போ நாங்க அனைவருமே தேவனுக்கு ஊழியம் செய்யறோம், நானும் என்னுடைய கணவரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், என்னுடைய குழந்தைகள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்காங்க. தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கார், அதே போல தேவன் என்னுடைய பொருளாதார தேவைகளிலும் என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். முன்பு ஏதாவது வாங்கணும்னு சொல்லும் போது எங்கிடத்துல பணம் இருக்காது, அதுக்கான வசதி இருக்காது. ஆனால் இப்பொழுது தேவன் எங்களுடைய பண வாழ்க்கை ஆசீர்வதிச்சிருக்கார். எனக்கு ஒரு சொந்த வியாபாரம் கூட தேவன் கொடுத்திருக்கார். இன்னொரு வியாபாரத்தை நான் தொடங்கி இருக்கிறேன், தேவன் இன்னொன்று கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். இரண்டு வாகனங்கள் நான் வாங்கியிருக்கிறேன். என் குடும்பம் முழுவதும் தங்க எனக்கு ஒரு சரியான வீடு இல்லை, அது மிக சிறிய வீடாக இருந்தது. என் விசுவாசத்தை உபயோகப்படுத்தினேன், அதன் மூலமாக என் குடும்பத்துக்காய் கர்த்தரை உனக்கு ஒரு வீடு வாங்கும்படி என்னை ஆசீர்வதிச்சார்.
தேவனின் பண வாழ்க்கை ஆசீர்வதிச்சிருக்காரு. எந்த பண தட்டுப்பாடோ குறைவோ இல்லை, எதெல்லாம் நாங்கள் விரும்புகிறோமோ அதை எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய நிலைமை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ என்னுடைய குடும்பத்தார் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் எங்களுக்கு முன்பாக தேவையா இருந்ததோ இது எல்லாமே இப்போ முழுமையாக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கு. நானும் என்னுடைய கணவரும் ஆலயத்துல துணையாளரா இருக்கும். என்னுடைய குழந்தைகள் ஆலயத்தினுடைய குழுக்கள்ல இருக்காங்க. நாங்கள் அனைவருமே ஆலயத்துக்குள்ளாக சுறுசுறுப்பா இருப்போம். நாங்கள் இந்த நேரம் உதவி செய்யறோம் மக்களை தேவனிடத்துல கொண்டு வருவதற்காக. யாரெல்லாம் எங்களை போல கடினமான சூழ்நிலைகள் இல்லை எங்களை விட மோசமா கடந்து போறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் இந்த இடத்துல எங்களுடைய தீர்மானத்தை எடுத்திருக்கோம். நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய சிறந்த முயற்சி எடுக்கிறோம் தேவன் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மக்கள் இடத்துல கொண்டு சேர்ப்பதற்காக. நல்லது நண்பர்களே, மீண்டும் நான் உங்களை இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கிறேன். இந்த ஒரு அற்புதமான சாட்சி நம் நம்பிக்கைக்கான ஒரு புது பலம். எனவேதான் நாம் விசேஷமாய் மக்களை இந்த வாரம் முழுவதும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 15 காலை 9:30 மிக 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 விசேஷமாய். இதுல என்ன விசேஷம்? வருகிற ஞாயிற்றுக்கிழமையினுடைய விசேஷம் என்ன? வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம் அனைவரும் நம் சக்தியை ஒன்று திரட்டப் போகிறோம், நம்முடைய பலத்தை ஒன்று திரட்டப் போகிறோம், நம்முடைய குடும்பத்திற்கான முதலீட்டை செய்யும்படி. ராகாப் என்கிற ஒரு உபச்சாரியை குறித்து வசனம் சொல்கிறது. எரிகோ பட்டணத்தை யோசுவா பிடிக்க சென்ற பொழுது அந்த சுவர், அந்த அலங்கம் இடிந்து விழுகிற அந்த தருணம், இந்த சுவர் இடிந்து விழுகிற தருணம், ராகாப்புடைய குடும்பம் மட்டும் அந்த பட்டணத்துல காப்பாற்றப்பட்டது. பட்டணத்துல எல்லாருமே சுட்டெரிக்கப்பட்டு சங்கரிக்கப்பட்டார்கள். ஆனால் ராகாப்புடைய குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. அவருடைய தந்தை, அவர் குடும்பத்தினர் ஆச்சரியப்பட்டார், எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது? ஆனால் அது ராகாப்புடைய விசுவாசம். தேவனுடைய மனுஷர்கள், அதாவது தேவனுடைய மக்கள், அந்த ஒற்றர்கள் சொன்ன அந்த வார்த்தையை ராகாப் நம்பினார். அதாவது ராகாப் நம்பினார், இந்த ஒற்றர்கள் நான் மறைத்து வைத்தால், ஒழித்து வைத்தால், காப்பாற்றினால், இன்னொரு விதத்துல நாளை என் குடும்பம் காப்பாற்றப்படும். இதுல எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பல நேரம் நம்ம நம்முடைய பிரச்சனைகளே குறித்து எல்லா நேரமும் யோசிச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்மளோட இருக்கிறவங்க, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கஷ்டங்கள் நம்ம பார்க்கறதே இல்லை. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை நேசிப்பதை போல பிறனை நேசி. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் கூட அதுதான். எங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்னவோ உங்களுக்கு நாங்கள் அதை கொடுக்கிறோம், உங்கள் வாழ்க்கை கூட மாறும்படி. அப்படியாக தான் ராகாப் தன் குடும்பத்துக்காய் அந்த முதலீட்டை செய்தான். தான் காப்பாற்றப்படுறது மாத்திரல்ல, தன் குடும்பத்தார் காப்பாற்றப்பட வேண்டும் என்று. எனவேதான் தெரியாத ஒருத்தருக்கு, இந்த போர் ஒற்றர்களுக்கு, அந்த நபர்கள் யார் வேவு பார்க்க வந்தாங்களோ அவங்களுக்கு ராகாப் செய்த அந்த உதவினால் அவள் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அதுபோல்தான் நீங்க கேட்க போகிற இந்த சாட்சி, திரு சரவணன் அவரிடத்துல போய் ஆலயத்துக்கு வருகிற ஒருத்தங்க போய் பேசினாங்க, ஏன் உங்க முகம் சோகமா இருக்கு, ஏன் என்னாச்சு, உங்களுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க, ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? அவர் அவங்க அவர் நிலைமையை சொன்னார். ஏன்னா வழக்கமா அவங்க வாடிக்கையாளர், அவருக்கு அவர் கடையில பொருள் வாங்குவாங்க, ஏன் இவர் சோகமா இருக்கிறார்? அதுதான் தேவனுடைய அன்பு நண்பர்களே. உன்னை நேசிப்பதை போல அடுத்தவனை நேசி. எனக்கு என்ன வந்தது இவங்க கவலையா இருந்தா, எனக்கு என்ன இவங்க தற்கொலை எண்ணத்தோட இருந்தா, எனக்கு என்ன இவங்க மன அழுத்தத்தோட இருந்தா, எனக்கு என்ன அப்படின்னு நம்ம போகக்கூடாது. நமக்கு சொந்த குடும்பத்தார் முக்கியமாய் பிற்பாடு. நமக்கு தெரியாதவங்களா இருந்தாலும் கூட அவங்களை பார்க்கும்பொழுது, அவங்க கஷ்டங்களை பார்க்கும்பொழுது நமக்குள் ஏற்படுகிற அந்த அன்பு தேவனுடைய அன்பா இருக்கிறது. அப்படி ஒருத்தர் அந்த வார்த்தையை கொடுத்ததுனால இன்றைக்கு சரவணன் மாத்திரமல்ல, அவர் உயிரை விட வேண்டிய ஒருத்தர், ஆனா அவர் காப்பாற்றப்பட்டு அவர் முழு குடும்பம் காப்பாற்றப்பட்டது. எனவேதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், குடும்பத்தார் அனைவரும் சிறப்பாய் வரவேற்கப்படுகிறீர்கள். யார் நீங்க வாழ்க்கையை துளைத்த ஒரு நிலைமையில இருக்கீங்களோ, குடும்பத்தை இழக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை காப்பாற்றும்படி. இதோ இந்த அற்புதமான சாட்சியை கேளுங்கள். பிற்பாடு இதனை தொடர்ந்து இரண்டு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை செய்ய போகிற காரியத்து குறித்த தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா? என் பேர் வந்து சரவணன் சார், வயசு வந்து 43. அதாவது நான் யூனிவர்சல் ஆடு எதுக்கு முதல்ல வந்தேன்னா, எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் தற்கொலை எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் தூக்கமே இருக்காது, இரவனும் தூக்கம் இருக்காது, பகலையும் தூக்கம் இருக்காது, ஒரு நிம்மதியே இருக்காது. எப்பவுமே என்னை யாரோ ஒருத்தர் பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். எனக்குள்ள ஒரு திகில் இருந்துகிட்டே இருக்கும்.
அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு எனக்குள்ளாக ஒரு ஏதோ ஒன்று நுழைந்த மாதிரி இருந்தது, நல்லா ஞாபகம் இருக்கு. அது நுழைந்த அன்னைக்கே எனக்கு வந்து இரவுல தூக்கமே கிடையாது. சரி, நார்மலாக நம்ம எனக்கே ஒன்றா தூங்காமல் இருந்துக்கிட்டேன். காரணமே இல்லாமல் தற்கொலை எண்ணங்கள், ஏதாவது பண்ணிக்கணும், இந்த உலகத்தை வாழவே கூடாது, எந்த காரணமும் இல்லாமல் ஒரு தற்கொலை எண்ணங்கள் என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கும். என் சிந்தனைக்குள்ளே ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி இருக்கும், எனக்குள்ளாக ஏதோ ஒன்று என்னை இயக்குற மாதிரி இருக்கும். எனக்கு விஷயமும் புரியாது, ஒருவேளை நமக்கு தான் இது மாதிரி தோணுதா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்பேன், என்ன இதை மாதிரிலாம் சொல்கிறேன், நல்ல டாக்டர் பாரு, நல்ல சைக்காலஜிஸ்ட் பாரு. அப்புறம் நான் வீட்டில் சொன்னேன், என்ன சில டாக்டர்கிட்ட கூட்டு போனாங்க, அவங்க செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நார்மல், ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்காரு, அதனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனால் எந்த டேப்லெட் போட்டாலும் எனக்கு தூக்கமே வராது. எப்படி பார்த்தாலும் விடியாலே இல்லை, நான் 4:30 5 மணிக்கு தான் தூங்குவேன், அதுவும் ஒரு 1 hour 1 hour தூங்குவேன். அதுக்கப்புறம் நான் கண்ணை விழிச்சிட்டேன்னா டாய்லெட் போக கண்ணை விழிச்சிடணும், திருப்பி எனக்கு தூக்கமே வராது. அந்த 24 மணி நேரத்தில் எனக்கு வந்து அதிகபட்சமாக நான் 2 மணி நேரம் தூங்குறது பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நான் என் குடும்பத்தை சொல்லல, அவங்க சில இடங்களில் போய் நான் கூப்பிட்டு போனாங்க, அங்கே சில விஷயங்கள் செய்ய சொன்னாங்க. அதாவது விஷயங்கள்லாம் இரவில் தங்குங்க, நடந்து போங்க, விரதம் இருங்க, சில விஷயங்கள் சொன்னாங்க. சரி, யார் என்ன சொன்னாலும் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் நான் செஞ்சேன். ஆனால் எனக்கு 1% கூட அதில் எந்த ரிலீஃபும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும், சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு யார் என்ன சொன்னாலும் அது செய்வேன். ஏன்னா எனக்கு தேவை முதல்ல தூக்கம், நிம்மதி, அந்த சிந்தனைகள் வந்து நான் விடுபட முடியும். ஒரு இடத்துல கூப்பிட்டு போகல, உங்களுக்கு நான் இந்த பிரச்சனை சரி பண்ணுறேன், 4000 ரூபா கொடுங்க அப்படின்னா கூட நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன், குறைக்க சொல்ல மாட்டேன். என்னோடய பிரச்சனை விடுபட்டு போனால் போதும், அந்த பணத்தை கொடுப்பேன். இந்த மாதிரி நான் சில்லறை சில்லறையாகவே எப்படி பார்த்தாலும் ₹1,00,000 மேலே வீட்டுக்கு தெரிஞ்சு கொஞ்சம், வீட்டுக்கு தெரியாமல் கொஞ்சம் செலவு பண்ணி பார்த்தேன். எதுவுமே எனக்கு ரிலீஃப் கிடைக்கல. 11 வருஷமாக எனக்கு என்னென்னமோ நானும் மெடிடேஷன் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்கள், மனசு கூட ஏதாவது சொல்லுங்கள், அப்படி பண்ணுங்க, எது பண்ணாலும் என்னோடய கவனத்தை நான் எங்கே திசை திருப்பினாலும், ஒரு மூவி பார்த்தாலும், ஒரு புக் நாவல் படித்தாலும், குழந்தைகளோட விளையாண்டாலும், எது பண்ணாலும் என்னோடய கவனத்தை டைவர்ட் பண்ணால் அந்த மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சூசைட் தாட் தான் போகும். அந்த நான் எடுக்கிற ஸ்டெப்ஸு ஒரு 5 நிமிஷம் தான் அந்த ரிசல்ட் கொடுக்கும். ஒரு நாவல் படிக்கிறேன்னா ஒரு 5 நிமிஷம் தான் அந்த கதை என் மனசுக்குள்ளே ஏறும். அதுக்கப்புறம் என்ன படித்தாலும் அந்த மனசுக்குள்ளே எனக்கு ஏறாது. அதாவது அந்த பழைய ஞாபகம் தான் வரும், அந்த சொல்லிக்கிட்டது மனசுக்குள்ள என்ன வந்து தற்கொலை பண்ணிக்கணும், இனிமேட்டு உனக்கு சான்ஸே கிடையாது, நீ எங்கே போய் நீ உன்னை காப்பாற்றிக்குவ, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, டாக்டர்கிட்ட போயாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, இனி பண்ண ஒன்றுமே கிடையாது, லாஸ்ட்டு இதுதான் நீ கார்னர், இதுக்கு மேலே நீ இந்த உலகத்தை எடுக்கக்கூடாது, இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கும். அதே சொல்யூஷன் கொடுக்கும், எப்படி சூசைட் பண்ணிக்கணும், என்ன மாதிரி எந்த ஸ்டெப் எடுக்கணும், எங்கே போகணும், எல்லாமே அந்த எண்ணங்கள் என்னை கைட் பண்ணும். அதாவது தற்கொலை பண்ணணும்னு என்ன வரையில் எனக்குள்ளே நான் ஒரு சான்ஸ் கொடுத்துப்பேன், இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம், நம்ம மைண்டை வேறு ரூட்டில் ப்ராக்டிஷன் பண்ணி பார்ப்போம், அப்படி பார்த்து எது பண்ணாலும் சான்ஸ் இல்லைன்னா அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேட்டு நம்மளால் போராட முடியாது. ஏன்னா 11 வருஷம் போராட்டம்னு அப்போ நான் செயலில் இறங்க ஆரம்பித்தேன். அப்போது தற்கொலை பண்ணால் கூட உயிர் சடனாக போயிடணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரே ஸ்டெப்ஸ், நம்ம வந்து ட்ரெயினில் விழுந்தால் நம்மளை யாரும் காப்பாற்றவும் முடியாது. ஒரே நிமிஷத்துக்கு முடிஞ்சோம்னா ஒரு 3 தடவை அதுக்கு ட்ரை பண்ணேன். இப்போ தற்கொலை பண்ணான்னு போகையில் நான் தண்டவாளத்துக்கிட்ட நிற்கையில் ஏதாவது ஒரு ட்ரெயின் வேகமாக வர ட்ரெயினில் வேலாம்னு நிற்பேன், ட்ரெயினில் ரொம்ப மெதுவாக வரும். அப்போ அந்த ட்ரெயின் கிட்ட வரையில் எனக்குள்ளே ஒரு கான்ஷியஸ் வரும், ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ இன்னும் ஒரு மனசு சொல்லும், இல்லை ஆல்ரெடி எல்லாமே முயற்சி பண்ணியாச்சு, இன்னும் என் நாள் கருதுன்னு, இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி என்ன நானே மனசுக்கு சமாதானம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் நான் அங்கேருந்து வந்துடுவேன், வந்து நான் என்னோடய வேலையை செய்வேன். ஆனாலும் இந்த வாட்டி தப்பிச்சிட்டேன், அடுத்த வாட்டி கண்டிப்பாக அந்த எடுத்த முடிவு வந்து மாறாதுன்னு அந்த தாட்டு தாட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது என்னோடய கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வருவாங்க, அவங்க யூனிவர்சல் ஆலயத்தை சேர்ந்த ஒரு அசிஸ்டன்ட், அவங்க அசிஸ்டன்ட் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க ஒரு சகோதரி மாதிரி எனக்கு பேசுவாங்க. அப்போ கேட்டாங்க, ஏ நீங்கள் ஆள் ரொம்ப நெனைஞ்சி போயிட்டீங்க, கண்ணெல்லாம் உள்ளே இருக்குது, என்ன விஷயம், உடம்பு வச்சுருக்கேன்னு. அப்போது நான் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சகோதரி மாதிரி இருக்கீங்க உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு, அப்போ நான் சிம்பிளாக தான் சொன்னேன், லைட்டை தூக்கம் வர மாட்டுது, எனக்கு கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது, சூசைட் பண்ணிக்கணும் என்ன வருது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இங்கே யூனிவர்சல் ஆலயத்துக்கு வாங்க, அங்கே வந்தால் உங்களுக்கு பிரச்சனை சரியாகும் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொல்லையில் சரி நம்ம பிரச்சனை நம்ம எங்கெங்கேயோ போனோம், இங்கேயும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி. அப்போ நான் போனேன், போகையில் இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இருக்கையில் நீங்கள் எங்கேருந்து வாங்கி கேட்டாங்க, நீங்கள் தான் இந்த பண்ண இந்த பிரச்சனை. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி தொடர்ச்சியாக வாங்க, தொடர்ச்சியாக வாங்க, விசுவாசமாக வாங்க, உங்கள் பிரச்சனை விடுதலை ஆகிடுறாங்க. அப்போ நான் தொடர்ச்சியாக போக ஆரம்பித்தேன்.
எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, சரி எவ்வளவோ செலவு பண்ணோம், இது வந்து நம்ம ஒரு முயற்சி தானே, இதையும் பண்ணிப்பாங்கன்னா. அப்ப நான் தொடர்ச்சியா வாரத்துல புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு பிரேயரை வந்து மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக ஒரு வர ஆரம்பிச்சு. அப்படி இதை வந்துட்டு இருக்கையில் ஓரளவு நிவாரணம் கிடைச்சிது, அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அப்போ நான் எல்லாரும் பக்கத்தில் கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் எதனால் வந்தீங்க, இந்த பக்கத்தில் கேட்பேன் உங்களுக்கு என்ன ஆச்சு எதனால் வந்தீங்கன்னா, இப்போ அவங்க இந்த அவங்களுக்கு சொல்லுவாங்க வாழ்க்கையில் இருந்து, இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கேன், ஏன் எனக்கு நடக்க மாட்டேது, நான் வந்து ஏறக்கூடிய ஒரு மூணு மாதம் வேலை வரேன்னு, எனக்கு முழு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு ஒரு நாள் பாஸ்டர் சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பீடத்து மேலே அர்ப்பணிங்க, 100% அர்ப்பணிங்க, வேற 50% 20% 100% நம்பி வாங்க, உங்கள் பிரச்சனை என்னன்னு பீடத்துக்கு மேலே சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு விடுதலை கிடைக்கினாரு. அப்போது நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இனிமேட்டு இழக்க ஒன்றுமே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு, நம்ம தீர்மானமாக ஒரு தீர்மானம் எடுத்து பீடத்துக்கு போய் நின்னேன். அவர்கிட்ட தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே நான் யாரையும் நம்பலை, எல்லாமே எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன், கடைசி முயற்சி நீங்கள் என்னை கைவிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதனால் 100% என்ன நான் மாற்றிக்கிறேன்னா கீழ்படுகிறேன், வார்த்தை கீழ்படுகிறேன், எந்த கெட்ட எண்ணங்கள் கெட்ட வார்த்தைகள் கெட்ட சகவாசங்கள்லாம் என்னை நானே மாற்றிக்கிறேன்னு நான் ஒரு தீர்மானமாக 100% நான் ஒப்படைச்சேன். ஒப்படைக்கல நல்லா தெரியுது எனக்குள்ளாக ஒரு அந்த வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் வந்து அதோட பவர் கம்மியாக இருந்தது, அதோட பவர் வந்து ஃபஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, அதோட பவர் நாலு நாள் கம்மியாகல. அப்போ கூட அந்த ஆகா தேவன் வந்து என் வாழ்க்கையில் கண்டிப்பாக வேலை செய்யறாரு, நான் ஒரு தீர்மானம் எடுத்து என்னைக்கு நான் பீடத்துக்கு முன்ன நின்னனோ அதோட பவர் கம்மியாக ஆரம்பிக்கல, நல்லா தூங்க ஆரம்பித்தேன், அந்த எண்ணங்கள் சிந்தனை ஓட்டங்கள் இருந்துச்சு, நான் பீடத்தை 100% அர்ப்பணித்த பிறகு நல்லா தூங்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே போயிருக்கு, அது செய்யுது இது செய்யுது, அப்போ அவங்க ஓரளவுக்கு மேலே அவங்க எப்போ பார்த்தா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பீங்க, சும்மா போயிருக்க மாட்டேனாங்க, இந்த வார்த்தைகள் என்னென்னா அவங்க என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க, என்ன இவன் எப்போ பார்த்தா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், இப்போ எதுவும் சொல்லாமல் இருக்கேன்னு அவங்க நான் யூனிவர்ஸ் எடுத்து போகிற தெரியாது. அப்போ சொன்னேன் எனக்கு வந்து நான் இங்கே போனேன், அதனால எனக்கு வித்தியாசம் நடந்தது, அப்படியா நம்பவே முடியலையே, நான் நானும் நம்ம தான் போனேன், எல்லாரும் சொன்னாங்க கண்டிப்பாக இப்போ நல்லா தூங்குறேன். அப்போது நான் அந்த கடை ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கடை, 54 ஸ்கொயர் ஃபீட் கடை, அந்த கடையில் என்னோடய கவனம் இருக்காது, எப்போ பார்த்தாலும் இந்த எண்ணத்துலேயே நான் நிறைய செலவு பண்ண முதலீடு கிடையாது, கடை வாடகை கொடுக்க முடியாது, கடையை காலி பண்ணுற ஸ்டேஜ் வந்தேன், இங்கே திங்கட்கிழமை கூட்டத்தில் வர ஆரம்பிக்கல, எனக்கு படிப்படியாக தேவன் வந்து இதை விட பெரிய கடை 5 மடங்கு பெரிய கடை கொடுத்தாரு, 4 ஸ்டாஃப் வச்சு சம்பளம் கொடுக்குறேன், இன்றைக்கி வந்து அந்த கடைக்கு 7500 வாடகை, இந்த கடைக்கு மாதம் என்னோடய செலவே வந்து ஏறத்தாழ 1,00,000 செலவு, என்னோட தேவன் வந்து அப்படியே சின்ன விஷயத்துல இருந்து என்னை ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு போய் பண்ணிட்டேன். உங்கள் வந்து வாழவே விருப்பம் இல்லை, என்ன பண்ண முடியாது, இந்த வியாபாரத்தை என்ன பண்ணுறது, ஒரு கடமைக்கு பேருக்கு என்ன நடத்துவேன். இப்போ வந்து தேவன் எனக்குள்ளாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு, நீ வாழ்க்கையில் உன்னை புறக்கணிச்சவதுக்க வாழ்ந்து கட்டணும், நான் தேவன்டி தான் கேட்பேன், தேவனை என்னோட வாழ்க்கைக்குள்ளாக நீ நீங்கள் இருக்கீங்கன்னு மற்றவங்க என்னோடய வார்த்தையை பார்த்து தெரிஞ்சுக்கூடாது, என்னோடய வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிதான் நான் ஒரு ஒருத்தர் வேண்டுவேன், என்னோட வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சுது, அதே மாதிரி இப்போ கேட்க ஆரம்பித்தாங்க, நானும் நிறைய உறுப்பினர் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன், அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சாட்சியம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட மிக முக்கியமானது நான் என்ன நினச்சேன்னா, ஒரு நாள் சொன்னாங்க பரிசுத்த ஆவி கிடைச்சாதான் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு, ஏன்னா ரட்சிப்பை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது, பொருளோட ஆசீர்வாதம் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஆகலாம் குறைவாகலாம் சூழ்நிலை மாறல நம்ம, ஆனால் ரட்சிப்பை வந்து நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது, இது முதல் காரணம் நீங்கள் உங்களோட பரிசுத்த ஆவி தேடணும், பரிசுத்தாவிக்கு நீங்கள் கவனம் கொடுங்க, நான் புதன்கிழமை பேரில் நான் வேறு எதையுமே கேட்க மாட்டேன், எனக்கு இன்னும் உங்கள் ஆவி அதிகமாக வரணும், இன்னும் அதிகமாக அந்த ஆவியை பெற்று என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க, நான் எனக்கு ஒருத்த உதவி பண்ணவன், நானும் நிறைய பேருக்கு போய் உதவி பண்ணணும், என் வாழ்க்கையில் நான் சொல்லி அவங்களும் விடுதலையும் நிம்மதி பேரணும்னு சொல்லி தான் வேண்டிக்கிறேன். அது எனக்கு பரிசுத்தாவை கிடைச்சிது, கண்டிப்பாக இப்போ என்னன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் மற்ற மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சூழ்நிலைகள் வந்து நமக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக தெரியும், ஏன்னா இதுதான் முடிவு, இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது, வழியே கிடையாது, சொல்யூஷனே கிடையாது, ஆனால் தேவன்கிட்ட போனோன்னா நம்ம வந்து நமக்கே தெரியாது அந்த சிந்தனையில் இதுக்கு இப்படி ஒரு தீர்வு இருந்தது, வாழ்க்கையே அப்படியே மாற்றிடுவார், அதில் ஒரே முக்கிய சாட்சி நான், ஏன்னா சான்ஸே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு, லாஸ்ட் ஃபைனல் இதுதான் ஒரு முடிவு எடுத்தேன், என் வாழ்க்கை மாறிச்சு, என் வாழ்க்கை எப்படி மாறிச்சோ அதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் மாறும், நீங்கள் தேவனை நம்பினீங்கன்னா 100% நம்பினீங்கன்னா இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, கண்டிப்பா உங்க வாழ்க்கையாளர். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் நண்பர்கள். இந்த அற்புதமான சாட்சியினுடைய காரணம் அவரை அழைத்த, அவருக்கு அந்த அறிவுரை அந்த ஆலோசனை வழிகாட்டுதலை கொடுத்த அந்த நபர், தனக்கு ஆண்டவர் செய்தது, தன் மகனுக்கு ஆண்டவர் செய்தது, இன்னொருத்தருக்கு செய்யும்படி அவர் சொன்னார். எனவேதான் உங்க குடும்பத்துல யார் கஷ்டப்படுறாங்க, நீங்க யார் கஷ்டப்படுறீங்க, வேடிக்கை பார்க்க வேண்டாம்,
அவங்க பிரச்சனைன்னு சொல்லி ஒதுங்க வேண்டாம். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தலாம். ராகாவுடைய குடும்பத்துக்கு நடந்தது சரவணனுடைய வாழ்க்கைக்கு நடந்தது, உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நடக்க முடியும். ராகாவுடைய செயல் எரிகோ மதுசுவர் விழும்பொழுது குடும்பத்தை காப்பாற்றுது. இதோ அது குறித்த ஒரு சிறு வீடியோ, நீங்க என்ன நடந்தது என்ற ஒரு ஓமையை உணரும்படியா, ஒரு விஷயத்தை, அதாவது இப்படியான ஒரு உருவகமாய் நீங்க புரிந்து கொள்ளும்படியா இந்த வீடியோ பாருங்கள். பிற்பாடு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரும்பொழுது என்ன பெற்றுக்கொள்வீர்கள் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்வேன் ஒரு வீடியோ மூலமாக. சாத்தியம், என்ன நடந்தது, எப்படி சாத்தியம், இது தேவனுடைய அற்புதம் அப்பா. நண்பர்களே, நாம் நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். ஜபம் செய்வதற்கு முன்பாய் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரும்போது காலை 9:30 சிறப்பு கூட்டத்திலே உங்கள் குடும்பத்தார் வாழ்க்கை மாற்றத்துக்காய், விடுதலைக்காய், குணமாக்குதலுக்காய் நீங்கள் என்ன பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஆலயத்திலே, எப்படி, எதற்காக, என்ன காரியத்துக்காய், அது எந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே, இதோ வருகிற ஞாயிறு உதவி நிகழ்ச்சியிலே நீங்கள் பெறப்போகிற காரியத்தை குறித்த ஒரு சிறு வீடியோ பிற்பாடு நாம் ஜபத்திலே ஒன்றிணையலாம். உதவியின் சிறப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் பெறப்போகிற இந்த கைக்கூட்டையானது விசுவாசத்தினாலே எதை நீங்கள் தீர்மானிப்பீர்களோ அதை அடைவதற்கான தொடர்பு புள்ளியாக இருக்கிறது. இதோ இதை விசுவாசமாக பயன்படுத்தும் முறையாவது, உங்கள் வீட்டிலே வியாதி படுக்கையில் யாராவது இருந்தால் அவர்கள் உடல் மீது நீங்கள் இதை தடவலாம் அல்லது தொடலாம், படுக்கையில் நீங்கள் இதை தொடலாம். மேலும் குடும்ப பிரச்சனையை சந்திக்கிற மக்கள் குடும்பத்தினுடைய புகைப்படம் ஒன்று இருந்தால் அதன் மேலாக இதை நீங்கள் வைக்கலாம். நீங்கள் ஒரு கான்ட்ராக்டுக்காக காத்து கொண்டிருந்தால் வேலை வாய்ப்பிற்காக நீங்கள் ரெசியூம் மீது, பயோடோட்டா மீது அல்லது வேலை செய்யும் இடத்தில் உள்ள பொருள் மீது இதை வைக்கலாம். மேலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றிலேயும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், நீங்கள் விசுவாசிப்பது கிடைக்கும் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், தேவன் உங்கள் விசுவாசத்துக்கு பலன் கொடுப்பார் என்று. எனவே விசுவாசத்தின் முதல் அடி எடுத்து வையுங்கள். இந்த உதவி சிறப்பு நிகழ்ச்சியிலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கைக்குட்டையை வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக ஞாயிற்றுக்கிழமை October 15 விசேஷமான கூட்டம் காலை 9:30 282 கீழ் 681 1000 விளக்கு அண்ணா சாலை சென்னை 606. நினைவில் கொள்ளுங்கள், உதவியானது எல்லோருக்கும் தேவையா இருக்கிறது. ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லமையான தேவனே, இரண்டு அற்புதமான சாட்சி, மேலும் இந்த மிகப்பெரிய வாய்ப்பு எங்களுக்கு மாத்திரமல்ல எங்கள் நேசத்துக்குரியவர்களையும் கர்த்தர் காப்பாற்றும்படி, நாங்கள் அறியாதவர்களையும் கர்த்தர் காப்பாற்றும்படி, எங்கள் நண்பர்களை, உறவினர்களை, அக்கம் பக்கத்தினரை, அநேகர் கஷ்டப்படுகிறார்கள் தேவன், உதவி தேவையா இயங்குகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு வழி தெரியவில்லை. எனவேதான் உதவி கிடைக்க முடியாத, பிரச்சனை தீர்க்கப்பட முடியாத, மாற்றப்பட முடியாத பல இடங்களுக்கு போய் மக்கள் சலித்து விட்டார்கள், பல பேர் சோர்ந்து விட்டார்கள். ஆனால் இந்த தண்ணீரின் மூலமாய் நான் கேட்கிறேன், இந்த ஜபத்தின் மூலம் தண்ணீரை ஆசீர்வதித்து அதை குடிக்கிறவருடைய மனசுல இருக்கிற அந்த ஏக்கத்தை நீக்கும், அந்த விரக்தியை அகற்றும். பிரச்சனையினால் மிக பெரும் பாரத்தை, அழுத்தத்தை உணர்கிறவராக இருந்தால் அந்த மன அழுத்தம் வெளியேற கடவுள். ஆண்டவரே, வாழ்க்கை மாற வழி உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்கிற அந்த உறுதியை இவர் உள்ளத்துக்குள் வையும், தைரியத்தை வையும். அதனால் இவர் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காமல், சோர்வடையாமல், தனக்கும் தன் குடும்பத்துக்காய், தன் வாழ்க்கைக்காய், தன் பிள்ளைகளுக்காய், தன் எதிர்காலத்துக்காய் போராடுங்கள். இந்த ஜபத்தின் மூலமாய் நானும் வல்லமை அறிக்கை செய்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே, ஆமென்.
ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் இப்போது. அன்புகளே, நீங்களும் உங்கள் குடும்பத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். மறக்க வேண்டாம், நாளை இரவு மறக்க வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை காலை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தின நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை செல்வாரம். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384 3873. நன்றி.